அனைவருக்கும் மெய்ப்பொருள் வணக்கம். இன்றைய வீடியோவில் வந்து நம்ம அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில் இன்ஜினியராக இருக்கிற என்னுடைய நண்பர், உறவினர், ஒரு மோட்டிவேட்டர் எப்படி வேணாலும் சொல்லலாம், அதாவது கோவிட் அப்படின்னு சொல்லி இந்த உலகமே பயந்துக்கிட்டு இருக்கும்போது பீக்காக, அதாவது உலகத்திலே கோவிட் ஆக அதிகமாக இருக்கிற நாடு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவரோட ஒரு அனுபவத்தை இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. வாங்க நம்ம இன்றைக்கி அவரை சந்திப்போம். மிஸ்டர் ஃபஹத், நீங்கள் உங்களுடைய எல்லா பிஸி ஸ்கெடியூல்லையும் எங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. நீங்கள் ஆரம்பத்தில், அதாவது 2020களில் கோவிட்னு ஆரம்பிக்கும்போது அமெரிக்கா உங்களை, நீங்கள் இருக்கிற நியூயார்க் சிட்டி எப்படி இருந்தது, அங்கே இருந்த சூழ்நிலைகளை கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பானே. ஆக்சுவலாக 2019லே இந்த கோவிட்-19 ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆஸ் பர் WHO. ஆனால் 2019ல ஐ திங்க் பை டிசம்பர்ல வந்துட்டு கோவிட்-19 பரவ ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு, மீன்ஸ் இன்னும் ரிசல்ட்ஸ் ஒழுங்காக வரல, ஆனால் அப்போதான் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. 2019 எதுவுமே இங்கே ஒரு இதுவும் இல்லை, மீன்ஸ் நியூஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கோவிட்-19 சொல்லி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு டிராவல் அட்வைசரி எல்லாம் எதுவும் பெருசாக இன்னும் கொடுக்கல, மீன்ஸ் ஆனால் மற்ற கண்ட்ரீஸில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மற்ற கண்ட்ரீஸில் இருக்க US கவுன்சிலேட்ஸ் வந்துட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க, டிராவல் அட்வைசரி பார்த்து இருந்துக்கோங்க மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஆஃப் 2020, மீன்ஸ் ஐ திங்க் March 30th, அப்போ தான் ஹோல் US-லையும் ஜாஸ்தி கேசஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு பை April 1st வந்து எல்லாமே ஷட் டவுன் பண்ணாங்க. ஷட் டவுன் இன் த சென்ஸ் யாருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஆனால் நியூஸில் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு வெளியே போகாதீங்க, மாஸ்க் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2020 ஏப்ரலில் தான் வந்துட்டு ஃபுல்லாக இது பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஷட் டவுன் சொல்லிட்டு. ஆனால் இந்த ஷட் டவுன் வந்துட்டு மேக்ஸிமம் கவர்மெண்ட் செக்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், லைக் போஸ்ட் ஆஃபீஸ், அப்புறம் ஒயிட் ஹவுஸ், பென்டகன், அந்த மாதிரி பெரிய அஃபிஷியல் இதுக்கு மட்டும் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணாங்க. பப்ளிக்கு வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும், 2019லேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் எங்களை யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல இங்கே US கவர்மெண்ட். நீங்கள் வெளியே போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போடணும், ஃபைன்ஸு, அந்த மாதிரி எந்த விஷயமும் எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் டிராவல் அட்வைசரிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, போயிட்டு வரும்போது பார்த்து போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பேர் என்ன, 2021ல தான் மேண்டேட் பண்ணாங்க கண்ட்ரி விட்டு வெளியே போயிட்டு வரவங்களுக்கு வந்துட்டு இந்த கோவிட் நெகட்டிவ் டெஸ்ட் வந்துட்டு கொண்டு வரணும், எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2019 ஃபுல்லாக அந்த மாதிரி இல்லை, 2020 அந்த மாதிரி இல்லை. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு 2019ல டிசம்பர் மாதத்தில் நான் ட்ராவல் பண்ணேன் நியூயார்க் டு கோலாலம்பூர் மலேசியாவுக்கு. அப்போ நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணேன், இல்லை ஆக்சுவலி சாரி, என்னோட ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணேன். ஓகே, ஒரு சந்தேகம் கேட்டுக்கிறேன். கோவிட் ஆரம்பித்த காலகட்டம், அடுத்தது அதாவது கோவிட் பீக்கில் இருக்க போகும்போது எல்லா நாட்டையும் விட அமெரிக்காவில் தான் கோவிட் ஆக அதிகமாக இருக்குது, ரொம்ப டேஞ்சர், அமெரிக்காலேருந்து எந்த நாட்டுக்கும் உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பல நாடுகள் ரெஸ்ட்ரிக்ஷன், ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் உருவாக்கின அந்த காலகட்டத்தில் கூட நீங்கள் மாஸ்க் போடவே இல்லையா? உலகத்திலேயே நம்பர் ஒன்னா இருக்கு அமெரிக்கா, அதாவது நம்ம டிவி நியூஸ்ல எல்லாம் பார்க்க போகும்போது அமெரிக்கா மக்கள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலைக்கு ஆயிட்டாங்க அப்படின்னு இங்க பல டிவி நியூஸ்கள், இன்டர்நெட் நியூஸ்கள் நாங்க பார்த்தோம். உண்மை சம்பவம் எங்களுக்கு தெரியாது, அங்க அமெரிக்கால இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும் அங்கே உண்மையில என்ன நடக்குதுன்னு. ஆனா நாங்க டிவி நியூஸ்லயோ பேப்பர் நியூஸ்லயோ இன்டர்நெட் நியூஸ்லயோ நாங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா, அங்க மக்கள்
சாப்பாட்டுக்காக கியூல வரிசையா நிக்கிறாங்க, கார் கிலோமீட்டர் கணக்குல நிக்குது உணவுப் பொருள் வாங்குறதுக்கு. அந்த அளவுக்கு கோவிட்னால அமெரிக்காவே ஒண்ணுமே இல்லாத நிலைக்கு ஆயிடுச்சு எல்லாருமே. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இன்னொரு ஒரு வருஷத்துல அமெரிக்கா அழிஞ்சிரும் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் சொல்ல, மற்ற அதை தவிர எல்லாமே சொன்னாங்க. அதாவது அமெரிக்காவே ஒரு உயிருக்கு போராட்டிட்டு இருக்கிற ஒரு நாடு, எல்லாம் முடிச்சு இதோட அப்படிங்கிற அளவுக்கு எல்லா டிவிலையும் நாங்கள் பார்த்த நியூஸ்கள்லையும் அதை சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அதை நேரடியாக அனுபவிச்சனால உங்கள் அனுபவத்தை கேட்குறேன், அமெரிக்கா அந்த மாதிரி இருந்ததா, நாங்கள் டிவியில் பார்க்குற மாதிரி உண்மையிலே இருந்ததா, இல்லை எங்களுக்கு மட்டும்தான் அப்படி காட்டுறாங்களா? இப்போ கூட இல்லாமல் உலகத்திலேயே ஆக அதிகமாக நியூஸ் தான் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுல, அப்போ அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க எவ்வளோ பயத்தில் இருந்தாங்களா, தைரியமாக இருந்தாங்களா, அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, அதை கொஞ்சம் அனுபவம் சொல்லுங்க. கண்டிப்பானே. ஸோ 2020 வந்து அந்த பீக் அவர்ஸ் இருக்கும் போது, பீக் டைம் இந்த கோவிட் 19 அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஹோல் வேர்ல்ட்ல இருக்கும் போது, ஃபுட் தட்டுப்பாடுன்றது நான் எப்படி சொல்லுவேன்னா, இங்க பாவர்ட்டி இருக்கு, ஏழ்மை இருக்கு, அதுல 0.1% தான் நான் சொல்லுவேன். ஃபுட்டுக்காக போய் லைன்ல நிக்கிறதோ, ஃபுட் கிடைக்காம வந்துட்டு கிராசரி ஸ்டோர்ஸ்ல போய் நிக்கிறதோ அதெல்லாம் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா மீடியா வந்துட்டு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணியிருந்தாங்க, இன்னும் ஜாஸ்தியா இது பண்ணியிருந்தாங்க. பேர் என்ன, ஓ யூஎஸ்ல ஃபுட் தட்டுப்பாடு, அது த்ரூ அவுட் இல்லை, அப்புறம் எல்லா மக்களுக்கும் இல்லை, ஒரு 0.1% ஆன மக்கள் மட்டும்தான் அந்த மாதிரியான பாவர்ட்டி லைன்ல இன்னும் இருக்காங்க. அவங்க தான் ஒரு மாதிரி பேனிக்கான சிச்சுவேஷன்ல இதாகி போனாங்க. ஆனா மற்ற ஷார்டேஜஸ் இருந்துச்சு, லைக் பேப்பர் ரோல்ஸ், டாய்லெட் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் மற்ற எசென்சியலான இதெல்லாம் வந்துட்டு தட்டுப்பாடு இருந்துச்சு. அப்புறம் ஆனா நான் எப்படி சொல்லனா, ஒரு 1-2 weeks மேக்ஸிமம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் எல்லா ஸ்டோர்ஸ்லயும் எல்லாம் இருக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் இந்தியால பாக்குற மாதிரி, மலேசியால பாக்குற மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்க அந்த மாதிரி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல, ரொம்ப ரொம்ப ரெகுலரா ஃப்ரீயா இது பண்ணிருந்தாங்க. ஆனா ஆனா நல்லா ஹேண்டில் பண்ணிருந்தாங்க, ப்ரெஷர் மக்கள் மேல கொடுக்கல, ஃபியர் கொடுக்கல, அந்த ஃபோபியா கொடுக்கல, அதனால கொஞ்சம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஆனா பயம் இருந்துச்சு. எப்படி சொல்றேன்னா, இப்ப ஒரு 100 deaths நடந்துருந்துச்சுன்னா அதுல 95% ஆனவங்க வந்துட்டு அபோவ் 80s ஆர் அபோவ் 70s தான். அவங்களுக்கு ஏற்கனவே ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் இருந்திருக்கு, உடம்பு சரியாம அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தவங்க நிறைய பேரு இறந்து போயிருந்தாங்க. ஆனா அது அது இல்லாம பேரனா இவங்க இவங்க நான் நான் என்ட்ட கேட்ட மீன்ஸ் டெத் டோல்ஸ் எல்லாம் எல்லாம் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆனா மேக்ஸிமம் அதுல இறந்தவங்க மேக்ஸிமம் எல்லாமே ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் தான் இருந்தவங்க மட்டும்தான். ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ், ஹெல்த்தி இது வந்துட்டு ஒரு ஒரு 1% or 2%, அப்புறம் மற்றவங்களாம் வந்துட்டு மற்ற ஃபேக்டர்ஸ்ல இருந்தவங்க தான் இருந்து போனாங்கன்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் இது படிச்சதுலயும் அனலைஸ் பண்ணதுலயும் இதுதான் ட்ரூத்ன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்போ உங்க அக்காவும் டாக்டர், அவங்க மெடிக்கல் லைன்ல இருக்கிறதுனால அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய பார்த்துருப்பாங்க. அப்ப யூஎஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஃபீல்ட் கண்டிஷன் என்ன இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னு உங்கள்ட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருந்தாங்களா? அதாவது கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இந்தியா மலேசியாவை பார்க்க போகும்போது பொதுமக்களோட டாக்டர்ஸ் தான் ரொம்ப பயந்து போயிருக்காங்க, அவங்க தான் ரொம்ப பயத்தை விதைக்கிறாங்க. வாயை திறந்தாலே உனக்கு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் மிரட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே முதல்ல கோவிட் பற்றியான தெளிவான புரிதல் வரல, இதுதான் இப்படி தான் இதுதான் வருது, நோய் வர்றதுக்கு காரணம் இதுதான், கியூர் ஆகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு இவங்களாலே ஒரு முடிவுக்கு வர முடியாமல் அரசாங்கமும் ஒரு மாதிரி சொல்லுவோம், டபிள்யூஹெச்ஓ ஒரு மாதிரி சொல்லுவோம், பொதுமக்கள் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அவங்க படிக்க போகும்போது ஒரு மாதிரி படிச்சிருப்பாங்க, இது எல்லாத்தையும் வச்சு குழம்பிட்டு அவங்க ஒரு முடிவான தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாம அவங்க அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டு மக்களை ரொம்ப ஒரு குழப்ப நிலைக்கு உண்டாக்குறாங்க. யூஎஸ்ல கண்டிஷனும் அப்படிதான் இருந்ததா, அவங்களும் மக்களை பயமுறுத்தினாங்களா, இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு? அங்கே அவங்க அங்கே உள்ள மெடிக்கல் ஃபீல்டில் எப்படி இருந்தாங்க, டாக்டர்ஸோட ஃபீட்பேக்ஸ், அவங்களோட நடவடிக்கைகள், அவங்க ஒரு ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா
அவங்க எந்த மாதிரி டீல் பண்ணாங்க? கண்டிப்பா. ஆமா, ஆக்சுவலா எங்க அக்கா வந்துட்டு ஒரு பிசிக்கல் தெரபிஸ்ட். அவங்க மேக்சிமம் நிறைய பேஷன்ஸை வந்துட்டு தொட்டுதான் அனாலிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இவாலுவேட் பண்றது எல்லாமே அந்த மாதிரி தான். அதுவும் இல்லாம அப்புறம் எங்க அக்காவோட பேஷன்ஸ் மேக்சிமம் எல்லாம் ஒரு 70 to 100 years அந்த அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க தான். அவங்க எல்லாத்துக்கும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருக்கு. ஸோ நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்விக்கு இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 20th century இந்த பேண்டமிக்ன்றது வந்துட்டு இருந்திருக்கு, இந்த சார்ஸ் இருந்திருக்கு, எபோலா இருந்திருக்கு, ஆனா வேர்ல்டு வைட் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாத்துக்கும் அந்த அந்த புரிதல் கிடைச்சது வந்துட்டு இங்கேயும் லேட் தான். இப்ப இந்தியாவில எப்படி பாக்குறோம், மற்ற கண்ட்ரீஸ்ல எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. ஆனா இங்க ஒரு 1-2 weeks அதோட ப்ரொசீஜர் எல்லாம் கத்துக்கிட்டாங்க, மீன் சொல்லி கொடுத்தாங்க, அவங்க எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம இப்ப இந்தியால பாக்குற மாதிரி தூரமா குச்சி வச்சு இது பண்றது அதெல்லாம் எதுவும் பண்ணல, அந்த மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணல. அவங்களுக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் எல்லா கிளினிக்ஸ்லயும் எல்லாத்துக்கும் பிபிஇ கொடுத்துட்டாங்க, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எவ்ரி வீக் வந்துட்டு எல்லாத்துக்கும் சப்ளை, சும்மா ஒரு பீஸ் மாதிரிலாம் இல்லை. ஒரு நாளைக்கு 8 patients பாக்குறாங்கன்னா 8 patientக்கும் தனி மாஸ்க் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் தனி சூட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா அவர்ஸ் அந்த மாதிரி கிரேசியா ஒர்க் பண்றது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எல்லாம் 8 hours தான் ஒர்க் பண்ணாங்க. 8 hoursல இது பண்ணிட்டாங்க. அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணி ஒழுங்கா யாருக்கும் ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி கொடுக்காம ஒரு கேஆட்டிக்கா போகாம வந்துட்டு ஹேண்டில் பண்ணாங்க. இன்னமும் அப்படிதான் ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. டெத் ரேட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் போது கூட பேனிக் ஆகல, சொல்லி கொடுத்தாங்க, மீன்ஸ் பேனிக் ஆகாதீங்க, நீங்க தான் இம்பார்ட்டன்ட், டாக்டர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. ஸோ நீங்க தான் பேக் போன் மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்து எல்லா பேஷண்ட்ஸையும் பார்க்கணும் அப்படி. எங்க அக்கா பார்த்த ஒரு 10-15 patients இறந்துட்டாங்க நெக்ஸ்ட் டே. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஃபியரோ, ஓகே என்னாலதான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இல்லை அவங்க எங்க அக்கா நெகட்டிவ், அவங்க கேரியரும் இல்லை, ஆனாலும் அவங்க மீன்ஸ் டுவர்ட்ஸ் சர்வ் பண்ணிட்டே தான் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப நான் ஊர்ல பாக்குற மாதிரி, இப்ப ஒரு எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கோவிட் வந்துச்சுன்னா அந்த வீடை சீல் பண்றது, அந்த ஸ்ட்ரீட்டை சீல் பண்றது, அந்த மாதிரியான இது எதுவும் இல்லை. எல்லாமே நார்மலா இருந்தாங்க. பாக்குறவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கோவிட் வந்துச்சுன்னா மீன்ஸ் இது நம்ம எதுவும் இன்டியூஸ் பண்ணல, அவங்க எங்கேயும் போய் எடுத்துட்டு வரல, அது ஒரு 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 மீன்ஸ் அது ஒரு டிசீஸ் தான். ஆனா அந்த நோயை வந்துட்டு ஒரு ஒரு நம்ம ஊர்ல இப்ப ஒருத்தவங்களுக்கு கோவிட் வந்துருச்சுன்னா அவங்க பக்கத்துல போக கூடாது, அவங்களை சுத்தி இப்ப இது இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு அன்டச்சபிலிட்டி வந்துட்டு இன்னும் ஊர்ல இருக்கானா இங்க அந்த மாதிரி எல்லாம் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்க இருக்கு, டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அதுவும் சொல்றேன், மீன்ஸ் ஃபியூ, மீன்ஸ் 0.1% தான் நான் சொல்றேன் டிஸ்கிரிமினேட் பண்றவங்க. இயற்கையா அவங்க பயத்தினால ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்களே ஒழிய, மத்தபடி அவுட் சோர்ஸ் மூலியமா டாக்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் இப்படி சொல்லியிருக்கு, நியூஸ் பேப்பர்ல இப்படி வந்திருக்கு, அதனால நம்ம தொடக்கூடாது பார்க்க கூடாது இப்படின்னு வெளியேந்து அவங்க பயம் உருவாகாம தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இயல்புல இப்ப நம்மளே நார்மலா ஒரு பயம் இருந்தா கொஞ்சம் ஒதுங்கி போறோம், தள்ளி போறோம், ஒரு எச்சரி நடந்தா ஒதுங்கி போறோம், ஒரு கோரமான ஒரு டெத் இருந்தா அந்த பக்கெட்டே போக மாட்டோம். அது நம்மளோட சொந்த இயல்புனால வர்ற ஒரு பாதுகாப்பு உணர்வு, அது மட்டும்தான் அங்க இருக்கு. மற்றபடி வெளி சோர்ஸ் மூலியமா நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு, கவர்மெண்ட் சொன்னாங்க, மந்திரி சொன்னாருன்னு பயந்து நடுங்கிற வேலை இல்லைன்னு சொல்றீங்க. ஒரு இந்த சிச்சுவேஷன் இல்ல, அந்த மாதிரி இல்ல, இது பேண்டமிக் சிச்சுவேஷன், ஒரு கோவிட் இல்ல வைரஸ் பரவுது அப்படிங்கிறது. ஆனா அந்த ஒரு சூழ்நிலையில இப்படிதான் நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவான ஒரு கைடன்ஸ் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய மெடிக்கல் ஃபீல்ட்ல. அது எல்லாமே தெளிவாக கொடுத்தனால எந்த ஒரு பேனிக் இல்லாம இந்த சிச்சுவேஷனை அவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க, கரெக்டா? ஓகே, ரொம்ப கண்டிப்பா ஆமாண்ணே, அதுதான். இப்போ இந்த 2021 May வந்துச்சு, இப்போ ஏப்ரல் மேல திரும்ப 2வது அலை வந்துச்சு, 3வது அலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அங்க எப்படி இருக்கு?